வீட்டில் பால் திரிஞ்சு போயிடுச்சு. சரி, அதை வந்து நல்லா வடிகட்டியாச்சு, அது யூஸ் பண்ணலாமா கூடதா அப்படிங்கிறப்ப கொஞ்சமாக வயலை போட்டு பார்த்தா நல்லா இருந்தது, கசப் தெரியல. அதனால் இப்போ இது யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பன்னீர் சப்பாத்தி பண்ணேன். அதாவது இந்த பன்னீரை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கணுங்க. மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிடிக்கிற அளவுக்கு கோதுமை மாவு ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். ரொம்ப கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்ச போகிறோம். இந்த மாதிரி நல்லா பிசைய பிசைய நல்லா சாஃப்டான ஒரு டவ் வந்துடும். இந்த மாதிரி இதில் வந்து சின்ன சின்னதாக சப்பாத்தி நம்மளுக்கு தேவையான சைஸில் போட்டுவிட்டு இதுக்கு வந்து எண்ணெயே போடாமல் சுட்டாலும் நல்லா இருக்குங்க. இல்லை ரொம்ப குறைவான எண்ணெய் போட்டாலே போதுமானது, நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. நம்ம வந்து லெஃப்ட் ஓவர் கன்வர்ஷன் எதுவுமே வீணாக்காமல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். யாருக்குமே தெரியாது நம்ம வந்து அந்த திரிஞ்சு போன பால் பன்னீர் போட்டு தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரியான கிரேவி கொடுத்து பாருங்கள், நல்லா சாஃப்டான சப்பாத்தி ரெடி.